பல்வேறு மாநில சொகுசு கார்களை திருடிய கும்பல் கைது தப்பி ஓடிய குற்றவாளிகள் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர்களை பிடிக்க தனிப்படை விரைந்துள்ளது கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு பேட்டி கோவை மாவட்டம் மதுக்கரை அடுத்த அரிசிப்பாளையம் பகுதியில் மதுக்கரை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது பதிவு எண் இல்லாமல் வந்த சொகுசு கார் ஒன்றை போலீசார் தடுத்து நிறுத்தினர் போலீசை பார்த்ததும் காரில் இருந்த ஆறு பேர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர் அதில் மூன்று பேரை மடக்கி பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரித்த பொழுது மதுக்கரையை சேர்ந்த சக்தி வயது இருபத்தி இரண்டு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த விஜயராஜா வயது இருபத்தி மூன்று தூத்துக்குடியை சேர்ந்த சுரேந்திரன் வயது இருபத்தி மூன்று என்பதும் இவர்கள் ஓட்டி வந்த கார் திருட்டு கார் என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த இதேபோல பல்வேறு கார்களை திருடி கோவைக்கு எடுத்து வந்ததும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி அருளரசு உத்தரவின் பேரில் மதுக்கரை இன்ஸ்பெக்டர் முருகேஷ் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் ரதீஷ்குமார் திருமலைசாமி உள்ளிட்ட தனிப்படை போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது டெல்லி பதிவு எண் கொண்ட ஆடி கார் கர்நாடக பதிவு எண் கொண்ட இனிவோ உள்ளிட்ட பதினோரு சொகுசு கார்களை பறிமுதல் செய்தனர் மேலும் தப்பி ஓடிய மூன்று நபர்களை தேடி வருகின்றனர் முதல்கட்ட விசாரணையில் இந்த கார்கள் அனைத்தும் உள்ளூரில் ஓட்டுவதற்கு கர்நாடகா டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் வாடகைக்கு எடுத்துவிட்டு அதை கோவைக்கு திருடி வந்ததும் பின்னர் ஜிபிஎஸ் கருவிகளை உடைத்துவிட்டு கார்களை விற்பனை செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டது தெரியவந்தது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு கூறும்பொழுது இவர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து கார்களை வாடகைக்கு எடுத்து வந்து அதில் உள்ள ஜிபிஎஸ் கருவியை நீக்கிவிட்டு கார்களை விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தது என்பது தெரியவந்துள்ளது இவர்களுடன் வந்த மற்ற குற்றவாளிகளான சாதிக் இம்ரான் தினேஷ் ஆகியோர் சுந்தராபுரம் பகுதியில் சைன் ஆட்டோ கேரேஜ் என்ற பெயரில் நடத்தி வந்துள்ளார்கள் என்றும் கடத்தி வரும் கார்களை அந்த ஒர்க் ஷாப்பில் வைத்து பிரித்து பாகங்களை விற்பனை செய்ததும் தெரியவந்துள்ளது தற்பொழுது பிடிப்பட்ட காரின் உரிமையாளர்களை தொடர்பு கொண்டுள்ளோம் என்றும் அவர்கள் வருவதாக தெரிவித்துள்ளார்கள் என்றும் அவர்கள் வந்ததும் உரிமையாளர்களிடம் இந்த கார்கள் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் தப்பியோடைய குற்றவாளிகள் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர்களை பிடிக்க தனிப்படை போலீசார் கேரளா சென்றுள்ளதாகவும் தெரிவித்தனர்